வணக்கம் நேர்களே, நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது வேலி மசால் பயிர், இந்த ஹெட்ஸ் லூசன் இது இதனோட பயிரை எந்த ஸ்டேஜில் நம்ம அறுவடை பண்ணி கொடுக்கணும், இந்த அறுவடை முறையை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இப்போது வேலி மசால் அனைத்து வகையான கால்நடைகளுக்குமே கொடுக்கலாங்க. முக்கியமாக கோழிகளுக்கும் கொடுக்கலாம், வெள்ளாடு செம்மறியாடு எருமைகளுக்கு முயலுக்கு அதேமாதிரி மாடுகளுக்கு பசு மாடுகளுக்கும் சரி அனைத்து வகையான கால்நடைகளுக்குமே இது கொடுக்கலாம் அப்படின்றத குறிப்பிட்டு நான் முந்தைய பதிவில் நிறைய பதிவில் நம்ம சொல்லியிருப்போம். இப்போது இந்த பதிவில் வேலி மசால் பயிர் எப்படி நம்ம அறுவடை பண்ணணும், எந்த ஸ்டேஜில் அறுவடை பண்ணணும், எந்த இடத்துல நம்ம கவனிக்கணும் அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது வேலி மசால் பயிர் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இது 6 அடி வரைக்கும் உயரம் உடைய பயிருங்க. இப்போ இந்த 6 அடி வரைக்கும் வச்சுருந்தாலும் நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணணும், அதாவது அறுவடைக்கு முன்னாடி நல்லா வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, உயரம் இந்த அளவுக்கு இருந்தாலும் இது முத்திடுதா இல்லை முத்தலையா அப்படின்றத நம்ம குறிப்பிட்டு நம்ம ரொம்ப கவனிக்கணும். அதனால் விவசாயிகள் வந்து சேஃப் கட்டர் மிஷினில் கட் பண்ணி போடும்போது இந்த அளவுக்கு உயரம் பண்ணலாங்க. இல்லை நார்மலாக நம்ம டைரெக்டாக கால்நடைகளுக்கு கொடுத்தாலும் சரி, அதை அதனோட தண்டு, அதாவது நம்ம எப்படி சொல்லணும்னா இதனோட தண்டு வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுன்னா கொடுக்கலாம். அதாவது இந்த இது வந்து இந்த இது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, அதனால் இந்த அளவுக்கு வேண்டாங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி லெவலில் இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இது அதாவது ஆவரேஜாக இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இலையை நல்லா லைக் பண்ணி சாப்பிட்றோம். இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாதுங்க, இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி கொடுக்கலாம். இருந்தாலும் இதனோட தண்டு வந்து அதை கழிச்சு விட்டுறோம் அப்படின்றது தான் நம்ம ரொம்ப கவனிக்கணும். அதனால் இந்த பயிர் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் பிளான்ட்டுமே சாப்பிட்றோம். அப்போ இந்த இடத்துல வந்து இது சாஃப்டாக இருக்குதுங்க. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஹார்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல இவ்வளோ ஹார்டாக இருக்கும்போது இது கால்நடை இந்த ஹோல் பிளான்ட்டு சாப்பிடாது, அப்போ இலையை மட்டும் சாப்பிட்றோம். நம்மளது வந்து இது விதை உற்பத்திக்கு போட்ட பயிருங்க. இப்போ நம்ம இந்த அளவுக்கு நம்ம கொடுக்கக்கூடாது. அப்போது நீங்கள் ஒரு சில விவசாயிகள் 4 அடி 5 அடி வரைக்கும் உயரம் வருதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் அதை நம்ம பார்த்தது உண்டு. நம்ம ஃபார்ம்லேயும் பார்த்தீங்கன்னா வேரியஸ் செக்மெண்ட்டில் போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால விவசாயிகள் நிறைய கேட்டிருந்தாங்க இந்த பதிவு போடுன்ட்டு. இப்போ நம்ம இது ரொம்ப எங்கே இருக்குது, இந்த அதாவது இலைகள் ரொம்ப எங்கே இருக்குதுன்னா இதையும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த காயும் சரி இதெல்லாம் ரொம்ப ப்ரோட்டீன் கண்டென்ட் கூட இருக்கும். ஸோ இதை கொடுத்தோம்னா கிட்டத்தட்ட இந்த ஹோல் பிளான்ட்டுமே வந்து கால்நடை சாப்பிட்றோம். மாடு இருந்துச்சுன்னா ஹோல் பிளான்ட் சாப்பிட்றோம். இப்போ முயலாக இருந்துச்சுன்னா அப்படின்னா இதில் நிறைய கழிச்சு விட்டுட்டு நம்ம இது மாதிரி இலையை மட்டும் பறித்து நம்ம ரொம்ப எங்கே இருக்கிற அந்த இலையை மட்டும் கட் பண்ணி நம்ம டைரெக்டாக கொடுத்தாலும் முயல் நிறைய லைக் பண்ணி சாப்பிட்றோம். ஸோ இது ஆடுகளுக்கு சரி இது ஹோல் பிளான்ட்டாக கொடுத்தாலும் சரி இலையை கம்ப்ளீட்டாக சாப்பிட்றோம். இப்போ விவசாயிகள் எந்த நேரத்தில் அறுவடை பண்ணணும் அப்படின்னா அது முதல் அறுவடையில் ஒரு 80 நாள் இருக்கும்போது, 70 நாள் 80 நாள் இருக்கும்போது நம்ம அறுவடை பண்ணி கொடுத்துக்கலாம். இரண்டாவது அறுவடையில் இருந்து நம்ம 30 நாளைக்குள்ளே நம்ம அறுவடை பண்ணி கொடுத்துக்கலாம். 30 நாளில் அது ஹைட்டு 4 அடி வரலாம், 3 அடி வரலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அந்த ஸ்டேஜை டூரேஷனை வந்து நீங்கள் கணக்கு வச்சுக்கணும். டூரேஷனை கணக்கு வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணி கொடுக்கணும். கட் பண்ணும்போது அந்த 30 நாளைக்கு ஒரு டைம் வந்து அது சைக்கிளுக்கு வருதான்றதை நம்ம பார்த்துக்கணும். 30 நாளைக்கு ஒரு முறை அந்த சைக்கிளுக்கு வந்தால் அது வந்து அந்த கால்நடைகளுக்கு அந்த 30 நாளும் இன்சஃபிஷியண்டாக இருக்காது. ஸோ விவசாயிகள் அறுவடை பண்ணும்போது அந்த டூரேஷனை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கணும், அந்த சைக்கிளுக்கு வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கணும். அதேமாதிரி அது முதிர்ந்தாலும் பரவாயில்லைங்க, அதாவது மழை காலங்களில் வந்து அதிக அளவில் வந்து செடி உயரம் வந்துடும். அது மாதிரி இருந்தாலுமே இது மொத்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்குதா தண்டு, இல்லை அப்படின்னா அது ரொம்ப குச்சி ரொம்ப ஹார்டாகிடுதா, அந்த விறகு குச்சி அளவுக்கு ரொம்ப ஹார்டாகிடுதான்றதை பார்க்கணும். பார்த்துட்டு அதை கட் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா ரொம்ப மெச்சூர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அறுவடை பண்ணும்போது என்ன ஆகுனா விதைகள் கீழே விழுந்துடும், செல்ஃப் சீடிங் ஆகிடும். செல்ஃப் சீடிங் ஆகும்போது இந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா இது 2 அடி டிஸ்டன்ஸுக்கு இருக்கும், இந்த செடிக்கும் 2 அடி டிஸ்டன்ஸ் இருக்கும். 2 அடி டிஸ்டன்ஸ் அந்த ஸ்பேசிங்கிறது மெயின்டைன் ஆகாதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதனோட ஈல்டு வந்து நிறையவே குறைஞ்சிரும். ஸோ அந்த ஸ்பேசிங்கிறது கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணும். அந்த இடைவெளி வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா விதை இந்த அளவுக்கு முத்திடுது அப்படின்னா முத்தின விதை என்ன ஆகும் அப்படின்னா டைரெக்டாக கீழே விழுந்துடும். 1-2 விதை இப்படி கீழே விழுந்துடுது. இதுலேருந்து விழுந்ததுக்கு அப்புறமா இது செல் செடிங் திரும்ப வந்து விதை கீழே விழுந்த விதை எல்லாமே கம்ப்ளீட்டாக முளைச்சிரும். அப்போ முளைக்கும் போது அப்போ நம்ம ஃபீல்டை எந்த அளவுக்கு நம்ம ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கிறோம், டிஸ்டன்ஸுக்கு அந்த கிராப்பிங் ஸ்பேசிங்லாம் வச்சிருக்கோம்ல, அது அதையை வந்து சேதப்படுத்திடும் அப்படின்றத நம்ம ரொம்ப கவனிக்கணும். ஸோ விவசாயிகள் இது எல்லாத்தையும் கவனித்து நீங்கள் கால்நடைகளுக்கு அறுவடை பண்ணி கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. நன்றி நேர்களே.